ஹலோ குட்டீஸ் விரலோடு விளையாடு அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பாருங்கள் ஒரு காவலர் அவர் நாய்க்குட்டியை தேடி போகிறார் முதல் படம் பாருங்கள் ஒரு நாய் அம்மா நாய் அதோடய குட்டியை காணோம் அப்படின்னு காவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது நம்ம ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா காவலர்கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் புகார் சொல்லுவோம் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காவலர் அவர்கிட்ட போய் தன்னோடய குட்டியை காணோம் அப்படின்னு அந்த குட்டியோட ஃபோட்டோவை கொடுக்குது கொடுத்து கண்டுபிடிச்சு தர சொல்லுது என்னோடய குட்டியை காணோம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவையும் கொடுக்குது காவலர் அந்த நாய்க்குட்டியை தேடி கிளம்புறார் நாய்க்குட்டியை தேடி கையில் ஃபோட்டோவோட வர்றார் அங்கே நிறைய நாய்க்குட்டியாக இருக்குது படத்தில் பாருங்கள் நிறைய டாக்ஸ் இருக்குல்ல அந்த டாக்ல அந்த தொலைஞ்சு போன டாக் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டாக் நாய் எது அப்படின்னு பார்க்குறார் பார்த்து அவர் அதை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியுதா அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி கீழே இருக்கு இல்லையா நிறைய நாய்க்குட்டிங்க அந்த குட்டிகளில் எந்த குட்டி அப்படின்னு தெரியுதா அதோடய நிறத்தை வச்சு அதோடய சைஸை வச்சு உருவத்தை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த நாய்க்குட்டி தொலைஞ்சி போன நாய்க்குட்டி எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு வட்டம் போடுங்க பார்க்கலாம் இல்லை டிக் பண்ணாலும் சரி வட்டம் போட்டாலும் சரி இந்த புகைப்படத்தோட கோடு போட்டு அதை இணைச்சாலும் சரி எந்த நாய்க்குட்டி அந்த காவலரோட கையில் இருக்கிற புகைப்படத்தில் இருக்கிற நாய்க்குட்டி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க குட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த படத்தில் பாருங்க ஒரு அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கு இல்லையா அதுதான் தொலைஞ்சு போன நாய்க்குட்டி அந்த காவலர் தேடி போன நாய்க்குட்டி அதுதான் அங்க அங்கே நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கு அந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிற நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டி தான் அந்த படத்துக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அதுதான் தொலைஞ்சு போன நாய்க்குட்டி காவலர் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டு அதோட அம்மா கிட்டே கொண்டு போய் அதை சேர்த்துட்டார் வேறுபட்டதை வட்டமிடுவோம் வேறுபட்டது அப்படின்னா வித்தியாசமாக இருக்கிறது வேறு மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க வெட்டுக்கிளிகள் டைனோசர் நத்தை இதோட படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுலேயும் நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு படங்களில் மூன்று படங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு படம் மட்டும் வேறுபட்டு இருக்கும் வேறுபட்டு அப்படின்னா படம் முழுசும் வித்தியாசமாக இருக்காது அந்த படம் மொத்தமாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நான்கு படங்களையும் நல்லா ஒத்து பார்க்கணும் உற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசம் என்ன என் எதில் அது வேறுபட்டு வேறுபட்டுருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போது முதல்ல வெட்டுக்கிளிகள் நான்கு வெட்டுக்கிளிகள் இருக்குது இல்லையா அந்த வெட்டுக்கிளிகளை நல்லா ஒத்து பாருங்க அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி இருக்குது அதோடய சைஸ் என்ன என்ன அளவில் இருக்குது அப்புறம் அதோடய நிறம் என்ன எத்தனை கால்கள் இருக்குது கண்கள் எத்தனை இருக்குது அதோடய தலையில் கொம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாகமாக எல்லாம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க நான்கு வெட்டுக்களிகளையும் பாருங்கள் அதில் ஒரு வெட்டுக்கிளிக்கு மட்டும் ஒரு பாகம் வேறுபட்டு இருக்கும் அது என்ன தான் நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டம் போடணும் நீங்கள் புத்திசாலி குழந்தைங்க இல்லையா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவீங்க நல்லா ஒவ்வொரு படமாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள் பார்த்து எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு வட்டம் போடுங்க பார்க்கலாம் உங்கள் பென்சில் எடுத்து உங்கள் புக்கில் இந்த படங்கள் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு வட்டம் போடுங்க அப்புறமா நான் உங்களோடது சரியானு சொல்கிறேன் இந்த வீடியோவை நிறுத்திட்டு முதல்ல வட்டம் போடுங்க அதுக்கப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணுங்க விட்டுக்கிளிகளுக்கு போட்டுட்டிங்களா அடுத்தது டைனோசர் டைனோசரோட படங்கள் கொடுத்துருக்காங்க நான்கு டைனோசர் இருக்குது இதுலேயும் ஒரே ஒரு டைனோசர் மட்டும் வேறுபட்டு இருக்கும் இதுலேயும் பாருங்கள் இந்த டைனோசரோட கலர்லாம் பாருங்கள் கீழே ரெண்டு கால்கள் இருக்குது மேலே கை மாதிரி ரெண்டு பாகம் இருக்குது தலை பாருங்கள் வாய் பாருங்கள் பற்கள் பாருங்கள் கண்கள் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு பாகமாக பாருங்கள் ஒரு டைனோசர் மட்டும் மாறுபட்டு இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த டைனோசருக்கு வட்டம் போடுங்க அடுத்த படங்கள் பாருங்கள் நத்தை நத்தையோட படம் முதுகில் ஓடு இருக்கு இல்லையா நத்தை பார்த்துருப்பீங்க இந்த நத்தையோட முதுகில் ஓடு இருக்குது எல்லா நத்தைக்கும் ஓடு இருக்குது தலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குது இந்த நான்கு நத்தைகள்லேயும் ஒரு நத்தை வேறுபட்டி இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிங்க ஒவ்வொரு படமாக நல்லா கவனித்து எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு வட்டம் போடுங்க முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்கள் பாஸ் கொடுங்க நிறுத்திட்டு பென்சில் எடுத்து படங்களை வட்டம் போட்டுட்டு அப்புறமா இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள் பார்த்தீங்களா குட்டீஸ் வெட்டுக்கிளியில் மூன்றாவதாக இருக்கிற வெட்டுக்கிளி தான் மாறுபட்டு இருக்குது கால்கள் மாறுபட்டு இருக்குது எல்லா வெட்டுக்கிளிலேயும் ஆறு கால்கள் இருக்குது பாருங்கள் எல்லா வெட்டுக்கிளிக்கும் ஆறு கால்கள் இருக்குது ஆனால் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிக்கு மட்டும் ஐந்து கால்கள் தான் இருக்குது கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் ஒரு கால் குறைவாக இருக்குது இல்லையா அதனால் அந்த வெட்டுக்கிளி தான் மாறுபட்டு இருக்குது நீங்கள் அந்த வெட்டுக்கிளிக்கு தான் வட்டம் போடணும் நான் உங்களுக்கு கால்கள் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த கால்களை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் அந்த வெட்டுக்கிளிக்கு வட்டம் போட்டுக்கோங்க அடுத்தது டைனோசர் டைனோசரில் எது வேறுபட்டு இருக்குது கடைசியாக இருக்கக்கூடிய டைனோசர் பாருங்கள் அதோடய வாயில பற்கள் பாருங்கள் மற்ற டைனோசரோட வாயிலையும் பற்களை பாருங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய டைனோசர் அதோடய வாயில் பற்கள் பாருங்கள் அதில் நிறைய பற்கள் இருக்குது இல்லையா மற்ற மூன்று டைனோசர்லேயும் அவ்வளோ பற்கள் கிடையாது கடைசியாக இருக்கிற டைனோசருக்கு மட்டும் நிறைய பற்கள் இருக்குது அதனால் அது மாறுபட்டு இருக்குது அந்த டைனோசர் தான் மாறுபட்டு இருக்குது நீங்கள் அதுக்கும் வட்டம் போட்டுக்கலாம் அடுத்து நத்தை நான்கு நத்தையில் எந்த நத்தை மாறுபட்டு இருக்குது வேறுபட்டு இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பீங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய நத்தை தான் வேறுபட்டு இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னா அதோடய தலையில் மேலே கொம்பு மாதிரி ரெண்டு நீட்டிகிட்ருக்கு இல்லையா கொம்பு மாதிரி இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா மற்ற மூன்று நத்தைகளோட அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதில் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க வட்டமாக கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாவதாக இருக்கிற நத்தைக்கு மட்டும் ஸ்கொயர் ஷேப் சதுர வடிவத்தில் இருக்குது பாருங்க நான் வட்டம் போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா அதுதான் சதுர வடிவத்தில் அது கொம்பில் கொடுத்துருக்காங்க அதுதான் தான் வேறுபட்டி இருக்குது நீங்கள் இந்த நத்தைக்கு தான் வட்டம் போடணும் பாருங்கள் குட்டீஸ் இது மாதிரி தான் வேறுபட்டதுக்கு நம்ம வட்டம் போட்டுரு போட்டிருக்கணும் நீங்கள் போட்டிருப்பீங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலையில் நீங்களே விடைகள் கண்டுபிடிச்சிருப்பீங்க வெரி குட் கண்டுபிடிச்சு இதே மாதிரி வட்டம் போட்டுக்கோங்க புக்கில் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பாட புத்தகத்தில் போட்டுக்கோங்க